தமிழுக்கு தலை வணக்கம், தமிழருக்கு முதல் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவை பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்குறீங்களா? தேவர் இமானுவேல் சேகர் இவர்களுடைய பிரச்சனை என்ன? அண்ட் ஆல்சோ முதுகலத்தூர் படுகொலை. வரலாற்றை அதனுடைய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல பத்திரிகை செய்திகளை பல புத்தகங்களை படித்து ஆராய்ந்து என்று நான் கொடுக்கப் போகிறேன். ஸோ இருசாரார் மக்களும், இதை இந்த வீடியோவை கேட்கும் இருசாரார் மக்களும் தயவுசெய்து வரலாற்றை வரலாறாக எடுத்துக்கொள்ளுங்கள். இது எவர் ஒருவருக்கும் எவர் ஒருவருடைய மனதையும் பாதிப்படைய செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த காணொலி கிடையாது. அதாவது, இரண்டாவது முறையாக முதலமைச்சர் பதவியேற்ற காமராஜருக்கு ஆட்சி நடத்துவது என்பது அத்தனை சுலபமான காரியமாக இருக்கவில்லை. முக்கியமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் உருவான சாதி பூசல்களை சொல்ல வேண்டும். அந்த பிராந்தியத்தில் பல்வேறு சாதியினர் இருந்த போதிலும் தேவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், நாடார்கள்தான் எண்ணிக்கையில் அதிக அளவில் இருந்தார்கள். மோதல்கள் அதிகம் ஏற்படுவதும் இந்த மூன்று சாதியினருக்கு இடையில்தான். குறிப்பாக தேவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இடையே நடக்கும் மோதல்கள் அடிக்கடி நடப்பவை. வெட்டறிவால், வேல்கம்பு சகிதம் நடக்கும் அத்தனை மோதல்களுமே அபாயகரமானவை. அரசியல் ரீதியாக பார்த்தால் தேவர்களில் பெரும்பாலானோர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தலைமையிலான ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் ஆதரவாளர்கள். தாழ்த்தப்பட்ட மக்களில் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் அதிகம். நாடார்களில் பெரும்பாலானோர் காங்கிரஸ் பக்கம்தான். சில சமயங்களில் கட்சி ரீதியாக ஏற்படும் மோதல்கள் கூட சாதிய மோதலாக உருமாறுவது இந்த பிராந்தியத்தில் நடக்கின்ற ஒரு சாதாரண விஷயமாகிறது. ஸோ 1957 ஆண்டாம் இப்படித்தான் இன்னும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது. சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே பிரச்சனைகள் ஆரம்பித்துவிட்டன. முதுகலத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர் பசும்பொன் தேவர். அதே சமயம் அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் கணிசமான வாக்குகளை வாங்கியிருந்தார். அதில் பெரும்பங்கு ஆற்றியவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள். அதன் காரணமாக ஆத்திரமடைந்த தேவர்களும் ஃபார்வர்டு பிளாக் கட்சியினரும் தாழ்த்தப்பட்ட மக்களை தாக்குகிறார்கள், அதற்கு தாழ்த்தப்பட்ட மக்களும் பதிலடி கொடுக்கிறார்கள் என்பன போன்ற செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது. ஸோ ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்கன்றது உங்களுக்கு புரியணும். சாதி மோதல்கள் நாளுக்கு நாள் வலுத்து கொண்டே இருந்தன. அதை அடக்கும் முயற்சியில் அரசு ஈடுபடவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் முதுகலத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியானது. அதன் பின்னணியில் இருந்தது முத்துராமலிங்க தேவரின் ராஜினாமா. ஏன்னா அந்த டைம் பீரியடில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பாராளுமன்றத்துக்கும் போட்டிட்டார், அட் த சேம் டைம் சட்டமன்றத்துக்கும் போட்டிட்டார். ஸோ சட்டமன்றத்துடைய இதை ராஜினாமா பண்ணுறார். ஸோ 1957 தேர்தலில் திருவல்லிபுத்தூர் மக்களவைத் தொகுதி மற்றும் முதுகலத்தூர் சட்டமன்ற தொகுதி என்ற இரண்டிலும் வெற்றி பெற்றிருந்தார் தேவர். இரண்டு பதவிகளில் ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற சூழலில் முதுகலத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தேவர் ராஜினாமா செய்துவிட்டார். அந்த தொகுதிக்கு 1957 ஜூலை 1 அன்று இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்த தேர்தல் ஆணையம் ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் சார்பில் சசிவர்ண தேவரை திரு முத்துராமலிங்க தேவர் நிறுத்தினார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் பலமான வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள். பிரச்சாரத்தின் போதே காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடாது, காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவான கூட்டங்கள் எதுவும் நடக்கக்கூடாது என்ற மிரட்டல்கள் விடுக்கப்படுவதாக செய்திகள் கசிந்தது. அது முதுகலத்தூர் பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியது. தேர்தல் முறையாக நடத்தப்பட வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்கள் உட்பட அனைத்து வாக்காளர்களுமே சுதந்திரமாக வாக்களிக்க வேண்டும், அதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும், இதுதான் வாக்காளர்கள் முன்வைத்த கோரிக்கை. ஆயுதம் தாங்கிய ரிசர்வ் போலீஸ் படைகள் முதுகலத்தூருக்கு அனுப்பி வைத்தது அரசு. ஸோ தேர்தலும் நடந்து முடிஞ்சது. ஜூலை 1957 அன்று முடிவு அறிவிக்கப்பட்டது. எதிர்பார்த்த முடிவுதான். ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் சசிவர்ண தேவர் வெற்றி பெற்றிருந்தார். காங்கிரஸ் கட்சியுடன் நடந்த இரண்டாவது சுற்று போட்டியிலும் ஃபார்வர்டு பிளாக் கட்சிக்கே வெற்றி. இன்னும் சொல்ல போனால் தேவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நடந்த போட்டியில் தேவர்களுக்கே மீண்டும் வெற்றி என்ற ஒரு கருத்தாக்கம் உருவானது அல்லது உருவாக்கப்பட்டது. ஸோ இதனால் என்ன ஆகுது? சாதி கலவரம் வெடிக்குது, பயங்கரமாக வெடிக்குது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. கலவரத்தில் தேவர்களும் ஈடுபடுகிறார்கள், தாழ்த்தப்பட்ட மக்களும் ஈடுபடுகிறார்கள்.
சரி, எல்லோரையும் அழைத்து பேசுவதுதான் சரியாக இருக்கும் என்று முடிவு கூறுகிறார் பன்னிக்கர். பன்னிக்கர் யார் சார் அப்படின்னா, அன்னைக்கு ஆட்சித்தலைவர் ஆர்விஆர் பன்னிக்கர்னு சொல்லுவாங்க, ராம்நாட் டிஸ்ட்ரிக்டுடைய கலெக்டர். ஸோ தேவர்கள் சார்பாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வருகிறார், நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ கலெக்டர் என்ன பண்ணுறாருனா கூப்பிட்டு பேசுகிறாரு. ஸோ பேசணும்னு சொல்லிட்டு இருதரப்பு மக்களையும் அழைக்கிறாரு. ஸோ முதுகலத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான மாநாடு நடைபெறுகிறது. தேவர்கள் சார்பாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்தார், கூடவே சட்டமன்ற உறுப்பினர் சசிவண்ண தேவர் வந்தார், ஆப்பனூர் அர்ஜுனன், சித்திரங்குடி சுப்பிரமணியன், இன்னும் நிறைய தலைவர்கள்லாம் வராங்க. தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக இமானுவேல் சேகரன் வருகிறார். அவருடன் பேரையூரை சேர்ந்த பெருமாள் பீட்டர், வீராம்பல் வேதமாணிக்கம் இவங்கெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது தாழ்த்தப்பட்டோர் சார்பாக வராங்க. நாடார்கள் சார்பில் பேரையூர் வேலுச்சாமி நாடார், கமுதி சவுந்தர பாண்டிய நாடார், இன்னும் நாடார்கள் சார்பாக மூணு சமுதாயத்தை சார்ந்த மக்களும் வராங்க. பொதுமக்கள் தரப்பில் முதுகலத்தூர் க்ஷேம நலச்சங்க செயலாளர் அருணகிரின்னு சொல்லிட்டு அவரும் பொதுமக்கள் சார்பாக வர்றார். ஸோ இது மாதிரி ஐஜி வரார், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்னு எல்லாருமே வந்துட்டாங்கப்பா. ஸோ முதலில் சம்பந்தப்பட்ட, இங்கே நல்லா கவனிக்கணும், முதலில் சம்பந்தப்பட்ட மூன்று தரப்பினரிடமும் தனித்தனியே பேசி அவர்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொண்டார் ஆட்சித்தலைவர் பன்னிக்கர். ஒவ்வொரு தரப்பையும் பேச அழைத்தார். முதலில் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பேசுகிறார். அதாவது அவர் என்ன பேசுகிறார்னா, தாழ்த்தப்பட்ட மக்களை தேவர்களுக்கு எதிராக தூண்டிவிடும் காரியத்தில் காங்கிரஸ் கட்சியும் நாடார்களும் ஈடுபடுகின்றனர். ஸோ இதுதான் ஒரு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்ற காரணத்துக்காகவே தாழ்த்தப்பட்ட மக்களை தேவர்கள் தாக்குகின்றனர் என்பது இமானுவேல் சேகரனுடைய குற்றச்சாட்டு. இதே கருத்தை தான் நாடார்கள் சார்பில் பேசிய வேல்சாமி நாடாரும் சொல்கிறார். புரிஞ்சுக்கணும், தேவர் என்ன சொல்கிறாரு, ஸோ காங்கிரஸ் கட்சி தான் அதுக்கு காரணம் கலவரம் நடக்கிறதுன்றார் அவர். ஆனால் பட் இமானுவேல் சேகரன் அண்ட் ஆல்சோ நாடார் சார்பில் வந்து திரு வேல்சாமி நாடார் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஃபார்வர்ட் பிளாக்கு ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு வேணும் ஓட்டு போடாதால தான் அது மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவர் சொல்வதை மற்றொருவர் மறுக்கிறார்கள், அதற்கு இன்னொருவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இதனிடையே ஆட்சித்தலைவர் குறுக்கிட வேண்டியதாக இருந்தது. ஒரு வழியாக வாத பிரதிவாதங்கள் முடிந்த பிறகு ஒரு புதிய யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டது. கலவரப் பகுதியில் அமைதியாக கொண்டு வரும் வகையில் துண்டு பிரச்சாரம் ஆர் துண்டு பிரசுரம் வெளியிடலாம், அதன் மூலம் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படும், அமைதி திரும்பும் என்பதுதான் அந்த யோசனை. அது துண்டு பிரசுரம் வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. அதனை ஆரம்ப நிலையிலேயே எதிர்த்து விட்டார் தேவர். துண்டு பிரசாரத்தை வேணான்றார் தேவர். ஏன் அப்படின்னா, தாழ்த்தப்பட்ட மக்களில் பெரும்பாலானோருக்கு கல்வி அறிவு இல்லை என்பது தேவர் சொன்ன காரணம். தேவர் இப்படி சொல்லும் பொழுதே இமானுவேல் சேகர் ரொம்ப கடுமையாக எடுக்கிறார். தேவர் என்ன சொல்கிறாருன்னு, துண்டு பிரசுரம் வேணாம், ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைய பேர் படிக்கலன்னு சொல்லும் பொழுதே இமானுவேல் சேகர் என்ன பண்ணுறாரு, இதை கடுமையாக எதிர்க்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தால் எந்த பக்கத்தில் கல்வி அறிவு பெற்றவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும் என்று இமானுவேல் சேகர்னு சொல்கிறார். ஸோ தேவர் சொல்லி பதில் கொடுத்த அந்த நொடியிலேயே தேவருக்கும் இமானுவேல் சேகருக்கும் நேரடி வாக்குவாதம் ஏற்பட்டது. ஸோ ஆட்சித்தலைவரின் தலையீட்டுக்கு பிறகு மோதல் முடிவுக்கு வந்தது. தற்காலிகமாக துண்டு பிரசுரத்துக்கு பதிலாக கூட்டறிக்கை ஒன்று வெளியிட்டு பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று சொல்கிறார் ஆட்சித்தலைவர் திரு பன்னிக்கர் அவர்கள். இப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது என்ன சார் ஆச்சு? அதாவது தேவர் சமுதாய மக்களின் ஏகோபத்த பிரதிநிதியாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கையெழுத்திடுவார் என்பதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பாக இமானுவேல் சேகரின் கையெழுத்து போடுவதில் தான் பிரச்சனை. இதைத்தான் தேவர் ஏற்றுக்கல. இந்த இடத்தில் இமானுவேல் சேகரன் பற்றி கொஞ்சம் பார்த்துடணும். யார் இந்த இமானுவேல் சேகரன்? ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் வட்டத்தில் இருக்கும் செல்லூரை சேர்ந்தவர் தான் திரு இமானுவேல் சேகரன். தாழ்த்தப்பட்ட இனமான பல்லர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இராணுவத்தில் பணியாற்றிய இமானுவேல் சேகரன் 1953 பொது காரியங்களில் ஈடுபட தொடங்கினார். குறிப்பாக தேவேந்திர குலச்சங்கத்தின் மாவட்ட பொறுப்பாளர், முதுகலத்தூர் வட்டார ஒடுக்கப்பட்டோர் இயக்கத்தின் தலைவர் என்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இயக்கங்களில் இணைந்து செயல்பட தொடங்குகிறார் இமானுவேல் சேகரன். தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் இமானுவேல் காட்டிய ஈடுபாடு அவருடைய செல்வாக்கை கணிசமாக உயர்த்தியது. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களிடம் அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் காங்கிரஸ் தலைவர்கள்.
இமானுவேல் காங்கிரஸில் இணைத்து கொண்டால் கட்சிக்கு நல்லது என்று கணக்கு போடுகிறார்கள். அதற்காக கக்கன் அவர்கள் கலக்கத்தில் இடக்கிறார். கக்கன் அன்னைக்கு காங்கிரஸில் ஒரு மிக சிறந்த ஒரு அமைச்சர். இமானுவேல் சேகரன் காங்கிரஸ் கட்சியில் ஐக்கியமானார். அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக தேர்தல் வேலைகளை செய்தார் இமானுவேல் சேகரன். ஸோ ராம்நாத்தில் இருக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாக்குகள் கணிசமாக காங்கிரஸை சென்றடைந்ததற்கு இமானுவேல் சேகரின் பங்களிப்பு அபாரமானது. இதுதான் வந்து பார்க்கும் பொழுது பிரச்சனையாச்சு. தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர் என்ற போதும் வயது மற்றும் அரசியல் அனுபவத்தின் அடிப்படையில் பார்த்தால் பசும்பொன் தேவரை விட வெகு இளையவர் இமானுவேல் சேகரன். 33 வயது இளைஞர் இமானுவேல் சேகரன். ஸோ இமானுவேல் சேகரன் கையெழுத்து போடுவதை தேவர் ஏற்காததற்கு இதுவும் ஒரு காரணம். தேவர் காட்டிய எதிர்ப்பு குறித்து அப்போதைய உள்துறை அமைச்சர் எம் பக்தவச்சலத்தின் அறிக்கையிலிருந்தே சில செய்திகள் பதிவாகியுள்ளது. ஸோ இந்த படுகொலை நடந்து முடிஞ்சு உள்துறை அமைச்சர் பக்தவச்சலம் சொல்கிறார், ஆக்சுவலாக இந்த கூட்டத்தில், இந்த சமாதான கூட்டத்தில் தேவர் அவர்கள் இமானுவேல் அவர்களை பார்த்து தனக்கு சமமான தலைவனா என்றும் எத்தனை ஹரிஜனங்கள் இமானுவேலை தலைவராக ஏற்றுக்கொண்டனர் என்றும் கேட்டிருக்கிறார். இதற்கு பதில் கூறிய திரு இமானுவேல், தான் தேவருக்கு சமமான தலைவனா இல்லையா என்பது தன்னை தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஹரிஜன மக்களுக்கு தெரியும் என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக 150 ஹரிஜன மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். அதனால் இமானுவேலையோ கம்பரையோ அல்லது பெருமாள் பீட்டரையோ நாங்கள் ஹரிஜனங்களின் பிரதிநிதிகளாக ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்கின்றது தேவருடைய வாதம். ஸோ சிம்பிளாக என்ன நான் சொல்ல வரேன்னா, தேவர் அவர்கள் இமானுவேல் சேகரனை வந்து பார்க்கும் பொழுது தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்றதான் உங்களுக்கு புரியணும். ஸோ பிரச்சனை இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது இந்த சமாதான கூட்டம் நடந்த மறுநாள் 11 காலை இமானுவேல் பஸ் மூலம் பரமக்குடிக்கு செல்கிறார். அங்கே நடந்த விழா ஒன்றில் கலந்து கொண்டார். அன்று இரவு 8:30 இமானுவேல் படுகொலை செய்யப்பட்டார். பஸ் நிலையத்தில் ஒரு கூட்டம் அவரை சுற்றி வளைத்து வெட்டி கொன்றது. இதைத் தொடர்ந்து மீண்டும் கலவரம் வெடித்தது. இமானுவேலை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்ய கீழத்தூவல் கிராமத்துக்கு போலீஸ் செல்கிறார்கள். அப்பொழுது அரிவாள், கம்பு, கத்தி முதலிய ஆயுதங்களுடன் பலர் கூட்டமாக வந்து போலீசாரை தாக்குகிறார்கள். இதைத் தொடர்ந்து போலீசார் துப்பாக்கி சூடு நடத்துகிறார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 5 இருந்ததாக போலீஸ் அறிவிக்கிறது. இல்லை, அப்பாவி மக்களை 5 பிடித்து அடித்து கைகளையும் கண்களையும் கட்டி குளக்கரியிலே நிற்க வைத்து சுட்டுக்கொள்கிறார்கள் என்று கீழத்தூவல் மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதை பற்றி விசாரணை நடக்குது. விசாரணை ஒரு பக்கம் போய்கொண்டிருந்தாலும் நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்றது அன்னைக்கு இது தொடர்பாக சட்டசபையில் காமராஜர் தலைமையிலான மந்திரி சபை மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. கம்யூனிஸ்ட் தலைவர் எம் கல்யாணசுந்தரம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார். அவர் பேசுகையில் சொல்கிறார், 1000 கொண்ட கூட்டத்தின் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினால் வெறும் 5 மட்டும்தான் சாவார்களா என்று கேட்கிறார். திமுக தலைவர் அண்ணா பேசும் பொழுது முதுகலத்தூர் கலவரத்தில் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள முடியவில்லை. இந்த சம்பவம் பற்றி நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஸோ இப்படி போயிட்டுருக்கும் பொழுது நம்பிக்கையில்லா தீர்மானமும் வந்து பார்க்கும் பொழுது தோல்வியடைகிறது. ஸோ இப்படி தான் இந்த விஷயம் போயிட்டுருக்கு. இதனிடையே 26 செப்டம்பர் 1957 தேவர் அவர்கள் கைது செய்யப்படுகிறார் மதுரையில். தேவர் கைது செய்யப்பட்டதற்கு அரசு தரப்பில் சொன்ன காரணமே தான், முத்துராமலிங்க தேவர் தானே நேரடியாக பேசுவதன் மூலமும் தனது சகாக்களுக்கு ரகசியமாக உத்தரவிடுவதன் மூலமும் சமூக சீர்குலைவையும் வன்முறையையும் தூண்டியதை சாட்சிகளுடன் உறுதி செய்து கொண்ட பிறகே மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேவரை கைது செய்வதற்கான உத்தரவை பிறப்பித்தார் என்றும், தேவரின் கைதுக்கு பலத்த எதிர்ப்புகள் எழுந்தது. அவருடைய விடுதலையை வலியுறுத்தி பல இடங்களில் போராட்டங்கள் வெடித்தன. ஸோ இப்படி தான் ராம்நாத் ஃபுல்லாக வந்து பார்க்கும் பொழுது ஒரே பிரச்சனை. காமராஜர் போகும் இடங்களுக்கு எதிர்ப்புகள், சி சுப்பிரமணியம் போகிற இடத்துக்கு எதிர்ப்புகள். ஸோ இமானுவேல் கொலை தொடர்பாக மொத்தம் 12 மீது கொலை தாக்கல் செய்யப்பட்டது, மீது தட் இஸ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த கொலையின் முதல் குற்றவாளியாக முத்துராமலிங்க தேவர் பெயர் சேர்க்கப்பட்டது. அப்பொழுது அரசு தரப்பில் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்து நீண்ட விளக்கங்களை கொடுத்தார் தேவர். பல கட்ட விசாரணைகளுக்கு பிறகு 7 ஜனவரி 1959 தீர்ப்பு வெளியாகிறது. தேவர் மீதுள்ள குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. இமானுவேல் கொலைக்கும் தேவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று யூகிப்பதற்கு கூட சாட்சியமில்லை. எனவே தேவரை விடுதலை செய்கிறேன் என்று திரு ஜட்ஜ் அவர்கள் சொல்கிறார். தேவர் விடுதலை செய்யப்பட்டாலும் அங்குசாமி, பேயன், முனியாண்டி, தவசி
ஆகிய இவர்களுக்கு இன்னும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. மற்ற குற்றவாளிகள் சந்தேகத்தின் பலன் காரணமாக விடுதலை செய்யப்பட்டார்கள். தேவரின் விடுதலைக்கு பிறகே ராமநாத மாவட்டத்தில் அமைதித்திருக்கு. ஸோ தமிழக வரலாற்றில் இந்த கொலை ரொம்ப பயங்கரமான கொலை. இருட்டருகில் உள்ளதடா உலகம் சாதி, இருக்கின்ற தென்பானே இருக்கின்றானே, மருட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே, இவர் வாயடியும் கையடியும் ஓய்வதென்னால் என்று பாரதிதாசன் சொல்வார். ஆக தமிழக அரசியலில் தமிழக அரசிய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு கொலை. உங்கள் பதிவுக்காக நன்றி.